அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 ஒரு சக்சஸ்ஃபுல்லான இயராக உங்களுக்கு மாற வேண்டும். பொதுவாக உங்களை பொறுத்தவரையிலும் இந்த 2022 எதையிலும் ஒரு நல்லது நடக்குமா, நன்மை நடக்குமா, ஏதாவது ஒரு சேஞ்சஸ், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நேயர்களே, இந்த 2022 ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான இயரா இருக்க வேண்டும் என்று நான் என் அன்னை வாராகி தேவியை பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன். இந்த 2020 கடந்த ஒரு 2 ஆண்டுகளாகவே நமக்கு ஒரு பெட்டரான ஆண்டா ஒரு இயரா அமையல. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 19, 20, 21 இந்த 3 பேர் ஒரு பெட்டரா அமையல. ஸோ வேர்ல்டு வைடு ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். இந்த 2022 நிச்சயமா ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? எப்படி சாமி இருக்கும்? ரொம்ப அருமையான ஒரு வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிறைய டிரான்சிட்ஸ்லாம் நிறையவே நடந்திருக்கு. 12 ராசிக்குமே நல்லது நடக்க போகுது, அது வேற விஷயம். ஆனாலும் கூட ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது நடந்திருக்கின்ற ரெண்டு டிரான்சிட் ரொம்ப முக்கியமான டிரான்சிட்டாக இங்கே கருதப்படுகிறது. பிளானட்டரி பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா, நாளே 4 கிரகங்களை வச்சு தான் நம்ம இந்த வருடத்துக்கான பலன்களை சொல்ல போகிறோம். வெறும் 4 கிரகங்களை, அதாவது வருஷ கிரகமான சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது, இவங்க 4 பேரை கம்பைன் பண்ணி தான் நம்ம இந்த இயர் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கால்குலேஷன் செய்ய போகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது குரு பகவான் கும்பராசியிலும், சனி பகவான் மகர ராசியிலும், ராகு பகவான் மார்ச் 2 வரை ரிஷபத்திலும், கேது பகவான் மார்ச் 2 வரையில் விருச்சக ராசியிலும் இருக்கிறார்கள். அன்பு நேயர்களே, இந்த வருஷம் 2022 2 கிரக பெயர்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்த 2 கிரக பெயர்ச்சியும் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான மாற்றங்களை, வாழ்வியல் மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. யாரெல்லாம் ரொம்ப டவுனாக இருக்கீங்களோ, அதில் பதாளத்தில் இருக்கிறீங்களோ, உங்களாம் ஒரு கை கொடுத்து தூக்கி வெளியில் கொண்டு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்சிட்டாக இந்த ராகுகேதுடைய பெயர்ச்சி அமைய இருக்கின்றது. ஸோ இந்த ராகுகேது பெயர்ச்சி இந்த வருஷத்தில் 2 பெயர்ச்சின்னு சொன்ன, முதல் பெயர்ச்சி மார்ச் 2 நடைபெற இருக்கின்ற ராகுகேது பெயர்ச்சி. ராகு பகவான் ரிஷபத்திலிருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார்கள். ஸோ இதை வச்சு உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்ற நம்ம சொல்லிடுவோம். அதே போல சனி பகவானை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு முழுவதுமே மகர ராசியில் தான் இருக்கிறார். குரு பகவானை பொறுத்தவரையில் நவம்பர் லாஸ்ட் வரையிலும் அந்த கும்பராசியிலேயே விட்டிருக்கிறார். ஸோ ராகுகேது பயிற்சியை பொறுத்தவரையில் எனக்கு 2 மாதம், ஜனவரி பிப்ரவரி 2 மாதம் தான், மார்ச் 1 இங்கே வந்துட்டாங்கனாக்கா அடுத்து இருக்கக்கூடிய 10 மாதங்களும் ராகு பகவான் வந்து குரு பகவானை டச் பண்ணுவார் 3வது பார்வையாக. அதே போல இங்க இருக்கக்கூடிய கேதுவுக்கு திரிகோண தொடர்பு ஏற்படும். துலாத்துக்கு கேது வந்துட்டார் அப்படின்னாக்கா கும்பத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் துலாத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது. ஸோ இதனால என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட போகுதோ, ஏன்னா இந்த வருட பலன்கள், இந்த வருஷ பலன்கள் சொல்லும் போது புத்தாண்டு நியூ இயர் ராசி பலன்கள் பார்க்கின்ற பொழுது இந்த 4 ராசிகளை அடிப்படையாக கொண்டு தான் உங்களுக்கான பலன்களை சொல்ல போறோம். பொதுவாக நீங்க எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல 12 ராசியாக இருந்தாலும் சரிதான், இந்த 4 கிரகங்களை அடிப்படையாக வச்சு மட்டும்தான் உங்களுக்கான பலன்களை சொல்லவே முடியும். அப்போ ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் இந்த 2022 ஒரு அற்புதமான வருடமாக மாறப்போகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசியை பொறுத்தவரையில் இந்த ஆங்கில புத்தாண்டில் உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான், லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு பகவானால் நிறைய லாபங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. நிச்சயமாக பண வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். பண தேவைகள் எவ்வளோ இருந்தாலும் அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மேஷராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். மேஷத்துக்கு 10வது வீடாக விளங்கக்கூடிய, காலபுருஷனுக்கு 10வது வீடாக விளங்கக்கூடிய அந்த மகரத்தில் சனி பகவான் சுய ஆட்சி பெற்று அந்த எந்த விதமான தீய கிரகங்களுடைய, அசுப கிரகங்களுடைய தொடர்புகளும் இல்லாமல் ரொம்ப தனித்துவமாக விளங்குகிறார்.
அப்போ மேஷராசிக்கு இந்த நாள் வரையில் தொழில் துறையில என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்து வந்ததோ, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தது, எத்தனை விதமான வீண்படி அவமானங்கள் இருந்தது, தலைகுனிவுகள் இருந்து, நேம் ஸ்பாயில் ஆச்சு, கடன் சுமைகள் எப்படி இருந்தது, கடன் பிரச்சனைகள் எப்படி இருந்தது, இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு பெயர்ச்சியாக இந்த 2022 உங்களுக்கு அமைகிறது. அப்போ 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தான அதிபதி மற்றும் தொழில் காரகன் தனித்து விளங்குகிறார். சுய ஆட்சி பெற்று சுய புத்தியோடு செயல்படுகிறார். தான் என்ன நினைக்கிறோம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அதையே உங்களுக்கு வெற்றிகரமாக செய்து கொடுப்பார். அதே போல தொழில் தரமானதாக இருக்கும், நிலையான வியாபாரங்கள் இருக்கும், ஸ்டாண்டர்ட் பிசினஸ் உங்களுக்கு இருக்கும். பட் லாஸ்ட் இயர்லாம் உங்களுக்கு அப்படி இருந்திருக்காது, அப் அண்ட் டவுன்ஸ் வந்திருக்கும் பிசினஸை பொறுத்தவரையிலும். பட் இந்த 2022 ஸ்டாண்டர்டான பிசினஸ், ஸ்டாண்டர்டான இன்கம், ஸ்டாண்டர்டான ப்ராஃபிட் நிச்சயமா உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க அந்த ப்ராஃபிட்டையும் அதுல இன்கமையும் வச்சு நீங்க ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாம். இது இந்த மாசத்தை வச்சு நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணி இந்த லோனை கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லை இந்த இஎம்ஐயை கம்ப்ளீட் பண்ணலாம். அந்த மாதிரி நீ ஒரு பிளான் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்டாண்டர்ட் பிசினஸ் இருக்கும் என்பதுதான் உண்மை. அதே போல 10-11 வீட்டில் இருக்கக்கூடிய தனகாரகன் என்ற வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் அவர் இருந்தாலும் லாபத்தை அதிகமாக கொட்டி கொடுக்கக்கூடியவராக அந்த குரு பகவான் திகழ்கிறார். 2வது ஆஃப்டர் மார்ச் உங்க ராசிக்கு வர இருக்கின்ற ராகு பகவான், அந்த ராகு 11வது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குருவை டச் பண்றாரு. ஸோ அந்த குரு ராகு அந்த காம்பினேஷன் இருக்கு, அந்த தொடர்புகள் இருக்கு, நிச்சயமா அது ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் சுமைகள் இருந்தாலும் சரிதான், ஒரு 20 கோடி, 30 கோடி, 500 கோடி, 1000 கோடி, எவ்வளவு பெரிய கடன் சுமைகள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த கடன் சுமைகள் எல்லாம் நீங்க ஈஸியா கம்ப்ளீட் பண்ணுவீங்க. பொதுவாக நம்ம பார்த்து இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும், உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். ஸ்பெசிஃபிக்கா இன்னும் கூட உங்களுக்கான கால்குலேஷன்ஸ் ஸ்பெசிஃபிக்கா வேணும் அப்படின்னாக்கா, நீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வந்து பார்க்கும்போது இன்னும் கூட தெளிவான பலன்களை சொல்ல முடியும் மேஷராசி அன்பர்களே. அதே போலதாங்க வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும். இந்த ஆண்டு முழுவதும் ஒரு சக்சஸ்ஃபுல் இயராக உங்களுக்கு அமைய போகுது. வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கான கஷ்டங்கள் எல்லாம் விலகும். அந்த இடத்துல தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் அல்லது வேலை செய்யறத கூடிய அந்த ப்ரெஷர்ஸ் எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். உங்க பாஸோ அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். அரசு அதிகாரிகள் பொறுத்தவரையில் நல்ல இடமாற்றங்கள் நிறையவே இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அதே போல் உயர் பதவி நல்ல ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் உங்களுக்கு பேர் புகழ் கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல தான் சார் அரசியல், அரசியலை பொறுத்தவரையில் மேஷராசி அன்பர்களே இந்த 2022 ஒரு அமோகமான வருடமாக அமைகிறது. சனி, குரு, ராகு, கேது இந்த 5-4 கிரகங்களும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதனால் அரசியலை பொறுத்தவரையில் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் ஒரு ஒரு கை கொடுக்கக்கூடிய வருடமாகவும் ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வருடமாகவும் எதையும் சாதித்து காட்டக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது. பணம், காசு, பேர்புகழ், பதவி, பட்டம், அந்தஸ்து இவை எல்லாமே உங்களை தேடி வந்து சேரும் மேஷராசி என்பவர்களே. அதே போலத்தான் சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த வருடம் ஒரு வெற்றிகரமான வருடமாக அமைகிறது. கடந்த 4 வருடங்களாகவே சினிமா துறை அவ்வளவு சிறப்பானதாகவே இல்லை, அதுவும் மேஷராசிக்கு சரியா அமையலை என்பதுதான் உண்மை. ஸோ உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் அல்லது முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அல்லது ஜாப் ரிலேட்டடா இருக்கக்கூடியது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அது எல்லாமே ரெக்டிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ சினிமா துறைக்கும் இந்த 2022 ஒரு அமோகமான வருடமாக அமைகிறது. இதே போலதாங்க குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இவை அனைத்துமே, ஏன்னா மேஷராசியை பொறுத்தவரையிலும் 7ஆம் பாவத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ திருமண யோகங்கள் உண்டு. அதே போல குழந்தை பாக்கியம் 5ஆம் பாவத்தையும் குரு பார்க்கிறார். அப்போ அங்கேயும் குழந்தை பாக்கியங்கள் உண்டு. திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். அது தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், வயோதிக திருமணங்கள் இவை எல்லாமே விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்ப கஷ்டத்தை பொறுத்தவரையில் மேஷராசி என்பவர்களை என்னால் முன்னுக்கு வரவே என்னன்னே தெரியல சுவாமி, எங்களுடைய குடும்பம் ஒரு டெவலப்பே ஆக மாட்டேங்குது, ஒரு வளர்ச்சியே அடைய மாட்டேங்குது, ஏதோ ஒரு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நாங்கள் எல்லாருமே கஷ்டப்படுறோம், இத்தனை தலைமுறைகளாக நான் ஒரு 50 வருஷமா கஷ்டப்படுறேன், என் குடும்பம் எழுந்திருக்கவே மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய மறைமுகமான தோஷங்கள், அந்த மறைமுகமான தோஷங்கள் எல்லாம் கூட உண்மையான குரு உங்களுக்கு கிடைத்து அவர் மூலயமாக உரிய பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் செய்வீர்கள்.
அப்படியாக உங்களுடைய குடும்ப தடை விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வம் தெரியாதவங்களோ அல்லது குடும்ப வளர்ச்சி தடைப்பட்டவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட அந்த மனசு பயம் ஆரோக்கியம் இவையெல்லாமே கூட உங்களுக்கு உயர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடுகள் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் மேஷராசிக்கு இந்த வருடம் ஒரு சக்சஸ்ஃபுல் இயராக அமைய போகுது 90% வரை என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 யாருக்கு நல்லது செய்யுதோ இல்லையோ நிச்சயமாக ரிஷபராசிக்கு பல மடங்கு ஒரு மல்டிபிள் டைமில் உங்களுக்கு நல்லது செய்ய போகுது இந்த ஆங்கில புத்தாண்டு. அப்படின்னா ரிஷபராசிக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு மல்டிபிள் டைமில் பெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது நாள் வரையில் உங்கள் ராசியில் இருந்து வரக்கூடிய அந்த ராகு பகவான், அதே போல் உங்கள் ராசிக்கு 7 இடத்திலிருந்து வரக்கூடிய கேது பகவான். கேது என்று சொன்னாலே தடை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அப்போ ரிஷபராசி என்பவர்கள் கடந்த 2 செப்டம்பர் மாதத்திலிருந்து ரிஷபராசி என்பவர்கள் எதெல்லாம் செய்து பார்த்தாங்களோ அந்த எல்லா வேளையிலும் எல்லா விஷயத்திலும் தடைகள் 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 என்று தொடர்ந்து பல தடைகளை சந்தித்து வந்திருப்பார்கள். அந்த சூழ்நிலை மாறக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமைகிறது. ரிஷபராசினியர்களே, ஜஸ்ட் 2 தான், ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் இந்த 2 தான். ஸோ மார்ச்லேருந்து உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அங்கே வெளியில் போயிடுறாரு. உங்கள் ராசிக்கு 12 வீடாக விளங்கக்கூடிய மேஷத்துக்கு சென்று விடுகிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு 6 வீடாக இருக்கக்கூடிய மறைவுஸ்தானமான துலாத்துக்கு கேது பகவான் சென்று விடுகிறார். அப்போது ராசியை விட்டு பாம்பு தள்ளி போச்சு வெளியில் போச்சு அப்படின்னு சொன்னாலே ரிஷப ராசி அன்பர்கள் ரொம்ப சந்தோஷமாயிடலாம், ஒரு ஹாப்பினஸ் அந்த ஒரு மனநிலைக்கு வந்துவிடலாம். நிச்சயமாக இந்த 2022 ஒரு சந்தோஷமான ஒரு ஃபுல் ஹாப்பியான ஒரு இயராக உங்களுக்கு அமையப்போகுது. ராகுவால் நீங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். சும்மா இருந்த ஒருத்தருக்கு ஒரு பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம் கொண்டு கொடுத்துருப்பார். 10 15 50 கோடின்னு பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்து எவ்வளோ தூரம் சம்பாதிக்கிறதுக்கு பணத்தை கொடுத்தாரோ அந்த சம்பாதிச்ச பணத்துக்கு மேலே ஒரு 10% வட்டி போட்டு போகும்போது வாங்கி போயிட்டுருப்பார். ராகுவுடைய வேலையை இது தாங்க எவ்வளோ கொடுப்பாரோ அவர் கொடுத்ததை விட ஒரு 10% அதிகமாக போகும்போது வாங்கி போயிட்டுருப்பார். அப்போ அந்த ராகுவால் பாதிக்கப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு காயத்துக்கு மருந்து போடுகின்ற விதமாகத்தான் இந்த வருடம் அமையப்போகுது. கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் எவ்வளவாக இருந்தாலும் அந்த கடன் சுமைகள் கண்டிப்பாக குறையும். அதே போல் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, பணம் கொடுத்தவங்க வந்து கேட்கறது அல்ல அவங்க அதிகாரம் பண்ணுறது மிரட்டுறது இது சம்பந்தமான சண்டை சச்சரவுகள் இருக்கிறது. அதே போல் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இடதோஷங்கள் அல்லது இடம் சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள் கட்ட பஞ்சாயத்து அதிகாரங்கள் டாக்ஸ் கட்டுறது டாக்ஸ் சம்பந்தமான வம்பு வழக்குகள் அரசு அதிகாரிகளுடைய எதிரிகளாக மாறுவது இப்படி பல பிரச்சனைகளையும் பல மனக்குழப்பங்களை சந்தித்து வரக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இவங்கெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக உங்களுக்கு சப்போர்ட்டாக மாறுவதற்கான வாய்ப்புகளை இந்த 2022 ஏற்படுத்தி தருகிறது. அதோடு மட்டுமில்லை, நான் ஃபர்ஸ்ட் சொன்னது போல உங்கள் ராசிக்கு 10 வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2 வீடான தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ தொழில் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழிலில் இருந்து வரக்கூடிய கஷ்டங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் தொடர்ந்து தொழில் பண்ணுற சாமி நிறைய முயற்சி எடுக்கிறேன் ஆனாலும் என்னால் வெற்றி பெற முடியவில்லை. ஸோ எனக்கு அந்த தடை எதனால் வருது, எனக்கு யாராவது ஏதாவது செய்துட்டாங்களா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு கூட நான் யோசிக்கிறேன். ஸோ ஒரு மறைமுகமான தோஷங்கள் மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுக பிரச்சனைகளாக கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷப ராசி அன்பர்களே. அதே போல் பிரிய பிரிய மனக்குழப்பங்கள் அல்லது ஆரோக்கிய குறைவுகள், ஸோ ஹெல்த் வைஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது டிசீஸ் சம்மந்தப்பட்டது இருக்குமே ஆனால் ஒரு ஆப்ரேஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது சம்மந்தப்பட்டது இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட உங்களுக்கு சக்ஸஸாக மாறதுக்கான சான்சஸ் உண்டு. ஹெல்த் வைஸ் நல்லா சிறப்பானதாகவே இருக்கும், ஆரோக்கியங்கள் கைகூடும், ஆயுள் பாவங்கள்லாம் நீடிக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு, கண்டங்கள் அப்படி இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியாகிறதுக்கான சான்சஸ் உண்டு. பொதுவாக நம்ம பார்த்து நிற்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கான
பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட ராசிக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் இன்னும் கூட உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கான பலன்கள் வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு வரும்போது நிச்சயமாக அதுக்கு துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். அதுக்கான பரிகாரம் என்ன, நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், என்ன மாதிரி நீங்கள் பரிகாரங்கள் செய்யணும், எதை செஞ்சால் நீங்கள் வெற்றி பெறலாம் லைஃப்பில். ஸோ இதெல்லாம் கூட உங்களுக்கு அக்யூரேட்டாக சொல்ல முடியும் ரிஷபராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசிக்கு பொறுத்தவரையில் அரசியலில் வெற்றி பெறக்கூடிய அருமையான வாய்ப்பு இந்த 2022 பெற்று தருது. யாருக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. காரணம் ராகு அங்கேருந்து வெளியில் போயிட்டு 12வது வீட்டில் 6-12 அமர்ந்து சனி பகவானுடைய தொடர்பு இல்லாமல் சனி பகவான் நேரடியாக உங்கள் ராசியை பார்க்கிறார், திரிகோண தொடர்பில் பார்க்கிறார். அப்போது இந்த கிரக அமைப்பு இருக்கின்றதே இது அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பாக அமைகிறது. ஸோ இந்த 2022 அரசியலுக்கு கை கொடுக்கும். அதே போல தான் சினிமா துறைக்கும் இந்த நீண்ட நெடும் காலமாக பல பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த சினிமா துறை அன்பர்களை இந்த 2022 உங்களுக்கு அற்புதமான வருடமாக அமையப் போகின்றது. வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் போட்டு வச்சுருக்கக்கூடிய முதலீடுகள், அந்த முதலீடுகள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல போய் லாக் ஆகிடுத்து, அதை கொடுத்த பணம் எனக்கு திரும்பல, நேரங்காலம் தெரியாமல் நான் போய் உள்ளே மாட்டிக்கிட்டேன், அந்த சிக்கலில் மாட்டிக்கிட்டுருக்கேன், ஏன்னா வந்து இவங்க ஏமாந்துட்டாங்க, நேம் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, ஏன்னா வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய குறைகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு அதெல்லாம் உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்யும்பொழுது உங்களாலும் இந்த வருடம் சாதித்து காட்ட முடியும், வெற்றி பெற முடியும் சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே. அதே போலதான் குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மிக சிறப்பான வருடமாக அமையப் போகிறது. இருந்தாலுமே கூட கணவன் மனைவி ஒற்றுமையில் கொஞ்சம் அதிக கவனம் தேவை. அதே போல மறைமுக தோஷங்கள், வைப்பு தோஷங்கள், மந்திர மாந்திரிகங்கள் இந்த மாதிரி இடங்களாக ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா ரிஷபராசியை பொறுத்தவரையில் இதனால் 7 இருந்து வந்த கேது 6 பாவத்திற்கு சென்றிருக்கிறார். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கேது குருவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். ஆண் பெண் உறவு முறைகளை எச்சரிக்கையும் கவனமும் தேவை என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, இந்த 2022 ஆங்கில புத்தாண்டு யாருக்கு சிறப்பாக இருக்குதோ இல்லையோ நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு அமோகமான ஒரு வருடமாக அமைகிறது. நான் பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல குரு பகவான் உங்கள் ராசிக்கு திரிகோண தொடர்பில் 1-9 அமர்ந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல 8 இருந்த சனி பகவானோடு இணைந்திருந்த அந்த குரு பகவான் தற்சமயம் சுயாட்சி பெற்று தனியாக வந்திருக்கிறார். அப்போது அவர் சனி பகவானுடைய வீட்டில் தான் இருக்கார். அப்போது அஷ்டம சனியில் அகப்பட்டு கஷ்டப்படுகின்ற அஷ்டம சனியால் படாத பாடுபட்டு இந்த மாதிரி எல்லாம் கூட சிரமங்கள் இருக்குமா, இந்த மாதிரி எல்லாம் கூட மிதுனராசியாக எங்களுக்கு வாழ்க்கை மாறுமா அப்படின்னு தலைகீழான மாற்றங்களை எல்லாம் சந்தித்து ஆரோக்கிய குறைவு, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், வீண்பிடி அவமானங்கள், குடும்ப பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், இடமாற்றங்கள், தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், இப்படி பலவிதமான சிக்கல்களை எல்லாம் சந்தித்து வந்த மிதுன ராசி அன்பர்களே, உண்மையிலேயே இந்த 2022 ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட குற்றமாக இருந்தாலும் அதை அந்த குரு பகவான் பார்க்க அந்த தோஷம் நிவர்த்தி அடையும். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய குறைகள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி அடையப்பது, கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், வரவு செலவு பிரச்சனையாக இருக்கலாம், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசாக இருக்கலாம், பில் பெண்டிங் பேமெண்ட்ஸாக இருக்கலாம், பையர்ஸ் சம்பந்தப்பட்டது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தப்பட்டது, ஃபைனான்ஸ் ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்டது, ஆரோக்கிய குறைவுகள் சம்பந்தப்பட்டது, ஹாஸ்பிட்டாலிட்டி டிசீஸ் சம்பந்தப்பட்டது, ஹெல்த் வைஸ் வரக்கூடிய மனக்குழப்பங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள், அல்லது எதிரிகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள், அது அரசியலாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரிதான், சினிமா துறையாக இருந்தாலும் சரிதான், ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான், எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த 2022 தூள் தூளாக பறந்து போகும்.
பிரச்சனை இல்லாத ஒரு அரும் பெரும் அமோகமான வருடமாக ஒரு ஃபுல்ஃபில் இயரா எப்படி அந்த 2022 ஒரு புத்துணர்ச்சியோட ஃப்ரெஷ்னஸோட அந்த படங்களோட தொடங்கப்படுகின்றதோ அதை போல மிதுன ராசிக்கான இந்த புத்தாண்டு மிக 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 அற்புதமான ஒரு வருடமாக ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய வருடமாக கிட்டத்தட்ட ஒரு 90% மிதுன ராசிக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய வருடமாக அமைகிறது மிதுன ராசி என்பர்களே. அதே போல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிச்சயமா இந்த 2022 ரியல் எஸ்டேட் ஆகட்டும் பூமி சார்ந்த தொழில்கள் எது இதெல்லாம் அந்த பில்டர்ஸ் அந்த பில்டிங்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட்லாம் நல்ல ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. நல்லபடியா குரோத் ஆகும், ரேட்டு கண்ணாமணன் இன்க்ரீஸ் ஆகும், அப்ப லாபங்கள் அதிகரிக்கும். பில்டர்ஸ்க்கும் அதே மாதிரிதான், உங்களுடைய லாபங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிதுன ராசி அன்பர்களே, பூமி சார்ந்த தொழில்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பம் கணவன் மனைவியை பொறுத்தவரையில ரொம்ப நீண்ட நாட்களாக உங்களுக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த பிரிவுகள் ஒதுக்கொது பிரிஞ்சு இருப்பீர்களே ஆனால் அதெல்லாம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு விஷயம் மிதுன ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாசம் 2ஆம் தேதி உங்கள் லாபஸ்தானத்திற்கு ராகு பகவானும் கேந்திர பஞ்சமஸ்தானத்திற்கு கேது பகவானும் வருகிறார்கள். ஸோ ஆஃப்டர் மார்ச் இந்த குடும்பஸ்தானத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்வது சிறப்பு. கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, இடங்கள் சம்பந்தப்பட்டது, இடங்கள் சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள் மிதுன ராசி அன்பர்களே. குறிப்பா பணங்காசு கொடுக்கறது வாங்கிறது அந்த கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள். இன்ட்ரெஸ்ட் சம்பந்தப்பட்டது, வட்டி காசுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். அந்த தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவுகள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ அந்த விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். நல்ல முறையில் பண வரவுகள், ஃபண்டு ரொட்டேஷன் நல்ல முறையில் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதே போல தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே, இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு திருமண யோகம் உண்டு, குழந்தை பாக்கியமும் சிறப்பானதாகவே இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களே, இந்த 2022 ஆங்கில புத்தாண்டு ஒரு ஆனந்தமயமான சந்தோஷமான வருஷமாக உங்களுக்கு மாறப்போகுது. லாஸ்ட் 4 இயர்ஸ், கடந்த 4 ஆண்டுகளாக கடகராசியை பொறுத்தவரையில் பலவிதமான மாற்றங்களை சந்தித்து வருகிறார்கள். ஸ்பெசிஃபிக்காக இந்த கடகராசி அன்பர்கள் எங்கே போய் சிக்கலில் மாட்டினாங்க, நேரம் காலம் தெரியாமல் முதலீடு செய்து, காலம் நேரம் தெரியாமல் யார்கிட்ட போகிறோம், நம்ம எந்த இடத்துல போய் முதலீடு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தெரியாமல், காலத்தையும் நேரத்தையும் சரியாக கணக்கீடு செய்யாமல் முதலீடுகளை செய்து, இவங்கள்ட்ட இருந்த எல்லா பணத்தையும் அங்கே முதலீடுல போட்டு, அதை பற்றாக்குறைக்கு மேற்கொண்டு கடனை வேற வாங்கி உள்ள போட்டு, அதுக்கு வட்டி கட்டிண்டு, பண சிக்கலிலும் பலவிதமான சிக்கல்களிலும் சிக்கி தவிக்கின்ற கடகராசி நேயர்களே, அந்த சிக்கல்கள் தீருமா, பண வரவு இருக்குமா என்பதுதான் கடகராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எதிர்பார்ப்பாக அமைகிறது. கடகராசியை பொறுத்தவரையில் 2-12 இந்த 2 வீட்டையும் குரு பகவான் பார்க்கிறார். ஆறு நல்லது செய்ய வேண்டிய குரு பகவான் ஆறுல வரைஞ்சிட்டாரு. போராத குறைக்கு சம சப்தம பார்வையாக சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் பார்க்கிறார். என்ன ஒரு ஆறுதல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கடகராசிக்கு லாபம் ப்ராஃபிட்னு வரக்கூடிய ஒரு விஷயத்தில் ஏற்படுத்தக்கூடிய கிரகம், தடையை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அந்த ராகு. கடகராசிக்கு ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது அதை தடை ஏற்படுத்துகின்ற அந்த ராகு பகவான் சற்று விலகி கடகத்துக்கு 10வது வீடாக விளங்கக்கூடிய மேஷத்திற்கு சென்று விடுகிறார். எப்போ? மார்ச் 2ஆம் தேதி. அப்போ ஜனவரி பிப்ரவரி இந்த 2 மாதங்கள் தான். மீதமுள்ள 10 மாதங்கள், மார்ச்லிருந்து டிசம்பர் வரையில் மீதமுள்ள 10 மாதங்களும் கடகராசியை பொறுத்தவரையில் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த பண வரவுகள், லாபம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தொழில்துறை எப்படி இருக்கும்? 10ஆம் இடத்துக்கு ராகு போகிறதால
தொழில் ஏதாவது பாதிப்பு அடையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா என்னதான் நிச்சயமா 10ஆம் இடத்துக்கு ராகு போனா பெரிய பெரிய தொழில் வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுப்பாரு பெரிய பெரிய தொழில் வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுப்பாரு அது வேலை வாய்ப்புகளா இருந்தா அது வேலையா இருந்தாலும் சரிதான் ஒரு ஜாப்ல இருக்கீங்க ஒரு பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு பெரிய கம்பெனி கொடுக்கலாம் இல்ல உள்ள இருக்கிற கம்பெனில ஒரு நல்ல போஸ்டிங் உங்களுக்கு ஓபனிங் கொடுக்கலாம் உங்களுக்கு நல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்புகளை தொழிலாக இருந்தாலும் சரிதான் ஒரு பெரிய கம்பெனியோட ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம் அரசியலாக இருந்தால் ஒரு பெரிய மனிதருடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கலாம் அப்போ நீங்கள் எந்த கேட்டகரியோ நீங்கள் ஒரு சினிமா துறையில் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய ஒரு பேனராக நீங்கள் நடிக்கலாம் அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்கிறீர்களோ அந்த தொழிலை பொறுத்தவரையில் தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில் மார்ச் மாதத்திலிருந்து கடகராசிக்கு தொழில்துறை சிறப்பானதாகவே அமையும் பத்தில் வரக்கூடிய ராகு அபரிமிதமான பிரம்மாண்டமான பெரிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார் அப்போ ராகு கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லாம் பிரச்சனையா தானே சாமி இருக்கும் அப்போ அந்த தொழில் அந்த அடுத்த வருஷம் முழுவதுமே பிரச்சனையாகவே இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும் ஆனால் கவலைப்பட தேவையில்லை கடகராசி அன்பர்களே மேஷத்துக்கு ராகு 10ஆம் வீட்டுக்கு ராகு வந்தாலும் அந்த ராகு பகவான் ராசிக்கு 11ஆவது வீட்டில் அவருக்கு 3ஆவது பாவத்தில் இருக்கக்கூடிய குருவோடு சுபரோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார் அப்ப கடகராசியை பொறுத்தவரையில தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அங்கே குருவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்ற காரணத்தினாலே அவருடைய அந்த அசுபத்தன்மை குறைந்து குருவுடைய பார்வை தொடர்பு கிடைத்து சுபத்தன்மைகள் அதிகரித்து நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அல்லது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் நீங்க மனசுல நினைக்கக்கூடிய இதை நாம சக்சஸ் பண்ணணும் இதை நாம சாதிச்சு காட்டணும் இதை நாம செய்து முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய கற்பனைகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களுடைய சேலஞ்சஸ் இது எல்லாத்தையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த 2022 கிரக அமைப்புகள் அந்த பெற்றுத்தருகிறது உங்களுக்கு பெற்றுத்தருகிறது அது கல்வியாக இருக்கலாம் விளையாட்டு போட்டிகளாக இருக்கலாம் திருமணங்களாக இருக்கலாம் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் கணவன் மனைவி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அப்ப இது எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2022 அமைகிறது கடகராசி நேர்களே பண வரவுகள் எப்படி சாமி இருக்கும் ரொட்டேஷன்ஸ் எப்படி இருக்கும் லோன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கும் பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் எப்படி இருக்கும் என்று கேட்பீர்களே ஆனால் நிச்சயமா கடகராசி என்பதிலே உங்களுக்கு கடன் சுமை என்பது எக்கச்சக்கமா இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லணும் ஒரு லிமிட்டேஷன்ஸ்லாம் சொல்லவே முடியாது உங்களுக்கு யாராவது இன்வெஸ்டர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு அவங்க மூலயமா புதிய பண வரவுகள் இருக்கும் புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு வரவு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வேறு வழியில உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கும் வேறு வழியில ஒரு சம்பாத்தியம் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆனா இதெல்லாம் எனக்கு நடக்குமா நீங்க சொல்லக்கூடிய அந்த பாசிட்டிவான திங்ஸ் எல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமா கடகராசி அன்பர்களே நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கூடான கூடி கடகராசி அன்பர்களுக்கான நீங்க கடக ராசியா இருந்தாலும் சரிதான் கடக லக்னமாக இருந்தாலும் சரிதான் ஸோ ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கான ராசி பலன் இன்னும் கூட நீங்க தெளிவாக துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட் பிறப்பு சாதகத்தை கொண்டு வந்து பார்த்து பலனை தெரிந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களே இந்த 2022 ஆரம்பத்தில் சொன்னதை போல ஒரு அமோகமான வருடமாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது ரொம்ப சந்தோஷமான இயராகவும் ஒரு ஹாப்பியான இயராகவும் இந்த 2022 உங்களுக்கு அமையப்போகுது சிம்ம ராசியை பொறுத்தவரையில உண்மையை சொல்லணும்னாக்கா வருமானத்தெல்லாம் ஒன்றும் குறையில்லைங்க உங்களுக்கு வருமானம் தான் நல்ல முறையில் தாங்க வந்துட்டு இருக்கு ஒன்று சிம்மராசிக்கு வருமானம் சிறப்பானதாக இருக்கும் அப்படி இல்லைன்னா குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் அப்படி இல்லைன்னா தொழில் சிறப்பானதாக இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் ஏன் அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஏதேனும் ஒன்று சிறப்பா இருக்கும் மீதி மூன்றும் அங்கங்க கொஞ்சம் குறைகளை அந்த கிரகங்கள் ஏற்படுத்தி இருக்கும் அப்போ குடும்பம் நல்லா இருந்தா வருமானம் சிறப்பா இருக்காது வருமானம் சிறப்பா இருந்தா குடும்பம் பெஸ்டா இருக்காது அப்ப இதுல ஏதேனும் ஒரு பாவம் குறைகளை ஏற்படுத்தி இருக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கும் கிரகங்கள் அப்ப இந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வகையில் இந்த 2022 அமைகிறது
சிம்மராசி நேயர்களே, உங்க ராசிக்கு ஏழாவது வீட்டில தான் அந்த குரு பகவான் நேரடி பார்வையாக, குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். அந்த கோடி நன்மை இல்லைங்க, கோடிக்கும் மேல. ஏன்னா சமசப்தம பார்வையிலே வருடம் முழுவதும் ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் நவம்பர் வரையிலும் அந்த குரு பகவான் உங்களை பார்க்கிறார். அப்ப இந்த 2022 உங்களுக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் சரிதான், இல்ல புதுசா ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் ஆனாலும் சரிதான், அவை எல்லாவற்றையும் தவிடுபடி ஆக்கின்ற வகையிலே அந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு அமைகிறது. மற்ற பிளானட்டுடைய பொசிஷன் என்னதான் சேஞ்சஸ் ஏற்பட்டாலும் அதை பத்தில நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குருவுடைய ஒரு சப்போர்ட், அந்த ஒரு கிரகத்தோட சப்போர்ட் போறோம் நிச்சயமா நீங்க இந்த 2022 சக்சஸ் பண்றதுக்கு. தொழில்துறைகளை பொறுத்தவரையில உங்களுக்கு ராசிக்கு 10வது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டும். சிம்மராசி என்பர்களே, இது நாள் வரையில உங்களுக்கு தொழில அதிகப்படியான வாய்ப்புகளை வாங்கி கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 10 இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான். 10 இருக்கக்கூடிய அந்த ராகு பெரிய பெரிய தொழில் வாய்ப்புகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். புதிய நட்புகளை, நட்புறவைகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். அது மூலியமா உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகள் இருந்திருக்கும், நல்ல இன்கம் இருந்திருக்கும். இப்போ அந்த ராகு என்ன செய்யறாருனா, 9வது வீட்டுக்கு சென்று விடுகிறார். மார்ச் மாசம் 2ஆம் தேதியிலிருந்து அந்த டிரான்சிட் நடக்க போகுதுங்க. அதே போல சிம்மராசியை பொறுத்தவரையில கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் 3ஆம் பாவத்திற்கு துலாம் ராசிக்கு வந்து விடுகிறார். அப்போ 3-9 அமையக்கூடிய அந்த ராகுவும் கேதுவும் இதனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? ஏன்னா கேது பகவான் 3வது பார்வையா வந்து உங்க சிம்ம ராசியை டச் பண்ணுவார். அப்ப இதனால ஏதாவது தடைகள் ஏற்படுமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமாக இந்த பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, ஃபண்ட் ரொட்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அந்த குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, இன்ட்ரெஸ்ட் சம்பந்தப்பட்டது, பேங்க் லோன் சம்பந்தப்பட்டது, அல்லது வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது, கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான இடங்களை ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களே. அப்ப எங்க நீங்க கவனமா இருக்க வேண்டும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த ராகு பாக்கியஸ்தானத்துக்கு போகும்போது உங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும், கிட்ட வந்துடும், நெருங்கி வந்துடும். 90% நீங்க அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. 10%ல அந்த கேது போய் அந்த தடையை ஏற்படுத்தி விட்டுடுவார். அப்ப இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா, அதுக்கு உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது, அதற்கு இறை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரியான இறை வழிபாடு நீங்கள் கையில் எடுப்பீர்களே ஆனால், நிச்சயமாக இந்த 2022 வருடத்தை உங்களுக்கான ஆண்டாக மாற்றிக்கொள்ள முடியும் சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல 6வது பாவமாக அமர்ந்திருக்கின்ற அந்த சனி பகவான் சுயாட்சி பெற்று விளங்குகிறார். சோ அந்த சனி பகவானுக்கு ராகுடைய பிடியிலிருந்து அவரும் தள்ளி வந்து விடுகிறார். அப்ப சனி ராகு, இதனால சனி ராகு தொடர்பு இருந்தது, அதனாலதான் சிம்ம ராசிக்கு குடும்ப பிரச்சனைகள்லாம் இருந்து வந்தது. அதே போல வேலை செய்யற இடங்கள் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதனால உங்களுக்கான போஸ்டிங்கோ, அல்லது உங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டோ, அல்லது உங்களுக்கான இன்க்ரீமெண்டோ, போஸ்டிங்கோ, நேம், ஒரு நேம் கிடைக்கிறது, ஒரு ஆத்தரைசேஷன் பண்றது, உங்களை ரெகனைஸ் பண்றது, அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு உரிய அங்கீகாரங்கள் கொடுப்பது, ஒரு இன்னும் கூட பொறுப்புக்கு மேல கூடுதல் பொறுப்பு கொடுக்கறது, அதுக்கான உங்களுக்கான வருமானத்தை ஏற்படுத்துவது, இதில் எல்லாம் கடந்த காலங்கள்ல தடைகள் இருந்திருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே. ஆனா இந்த தடைகளை எல்லாம் உடைக்கின்ற விதமாக நிச்சயமா இந்த 2022 உங்களுக்கு அமைய போகிறது. நான் சொன்னதுதான் உண்மை. அந்த ராகு கேது அப்படின்றக்கே அந்த ஆஃப்டர் மார்ச் அந்த சமயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அதை தவிர்த்து பார்ப்போமே ஆனால், நிச்சயமாக சிம்ம ராசிக்கு இந்த வருடம் ஒரு வெற்றி தரக்கூடிய ஆண்டாகவும், நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும், குடும்பத்துல மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆண்டாகவும் அமைகிறது. பொதுவா நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடானக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்து பார்க்கும்போது தான் இன்னும் கூட உங்களுக்கான துல்லியமான பலன்களை, பரிகாரங்களை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆனந்தமயமான வருடமாக அமையப்போகிறது. சூப்பரான வருஷமா உங்களுக்கு இந்த வருஷம் அமையப்போகுது. அப்படி என்ன கன்னிராசிக்கு ஒரு அமோகமான வருஷமா அமையப்போகுது? எப்படி அது அமையும்? ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸா நம்ம பார்த்துருவோம்.
கன்னிராசியை பொறுத்தவரையில் எந்த விஷயத்தை எடுத்தாலும் எந்த முயற்சியை எடுத்தாலும் அவர்கள் 90% அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுறாங்க, கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கடைசி 10% தோற்று விடுகிறார்கள், தோல்வி ஏற்பட்டு விடுகிறது. அது ஜாபாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரிதான், இல்லை தன்னிச்சையாக சுயமாக செய்யக்கூடிய ஒரு தனிநபர் தொழிலாக இருந்தாலும் சரிதான், கம்பெனியாக இருந்தாலும் சரிதான். அப்போ எப்பேற்பட்ட விஷயத்தையும் சாதித்து காட்டக்கூடிய திறமை படைத்த கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய உழைப்பு, இது எல்லாம் 90% நல்லா ஃபுல்லான எஃபர்ட் போட்டு வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு கடுமையாக உழைத்தாலுமே கூட வெற்றியை நீங்கள் கிட்ட போயிட்டு தவிர விட்டுட்டு வந்துடுறீங்க, பறி கொடுத்துட்டு வந்துடுறீங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் இதுவரை உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து வந்த சனி குரு சேர்க்கை ஒரு காரணம். அதோடு மட்டுமல்ல கன்னிராசி நேயர்களே, ராசிக்கு 9வது வீட்டில் இருந்து வந்த ராகுவும் ஒரு காரணம். ராசிக்கு 9வது வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் இருந்து வந்த அந்த ராகு பகவான் உங்களுடைய பாக்கியங்களை, உங்களுக்கு என்னெல்லாம் நற்பலன்கள், சுப பலன்கள் என்னெல்லாம் உங்களுக்கு ஏற்படணும்னு இருந்ததோ அந்த சுப பலன்களை எல்லாம் அந்த ராகு பகவான் தடுத்துக்கிட்டே வந்தார். அப்போ நான் பதிவின் தொடக்கத்தில் சொன்னது போல முக்கியமான டிரான்சிட் எதுன்னு கேட்டிங்கனாக்கா, கன்னிராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி. அதில் 2 மார்ச் மாதத்துலேருந்து கன்னிராசிக்கு அடுத்த 10 மாதங்கள் 2022 ஃபுல்லாகவே சிறப்பானதாகவே அமையப்போகின்றது. அது தொழிலாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், இண்டிவிஜுவல் பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது எனி பிஸ்னஸ், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, அரசாங்க வேலை, பிரைவேட் ஜாப் ஆகட்டும், உயர் ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கீங்க, நல்ல பொசிஷனில் இருக்கீங்க, உங்களுக்கான நேம்ஸ் ஃபைல், உங்களுக்கான போஸ்டிங், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக, ஒரு ஆடிட்டராக இருக்கலாம், எனிவன், இங்கே எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே, பிப்ரவரிக்கு பிறகு மார்ச் மாதத்திலிருந்து ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2022 உங்களுக்கு அமையப்போகுது. உங்களுக்கு எதெல்லாம் தடைகளாக இருந்தோ அந்த தடைகள் விலகப் போகுது கன்னிராசி அன்பர்களே. சரி, அப்போது பஞ்சமஸ்தானத்தில் இருந்து வந்த அந்த சனி பகவான் அப்படியே இருக்கிறார். 6வது சமயம் எங்களுக்கு குரு பகவான் இருக்கிறார், சுபராக விளங்கக்கூடிய அந்த குரு பகவான் எங்களுக்கு 6-8 மாறிவிட்டாரு, மறைஞ்சிட்டாரு 6 போயிட்டு. இதனால எங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, கன்னிராசிக்கு தான் இந்த குரு பயிற்சி நல்லதே செய்ய போகுது இந்த வருஷம் ஃபுல்லாகவே. ஏன்னா அந்த குரு பகவான் கன்னிராசிக்கு 12 மற்றும் 2வது வீட்டை பார்க்கிறார். அதோடு மட்டுமல்ல கன்னிராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானத்தை அந்த குரு பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, தொழில் ஸ்தானத்தை யார் பார்க்கிறா, உங்களுக்கு குரு பார்க்கிறார். தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்து வீண் விரயங்களை தவிர்ப்பதற்காக 12வது வீட்டை அந்த விரயஸ்தானத்தை குரு பார்க்கிறார். தனவரவு, பணவரவு இவையெல்லாம் தரக்கூடிய வகையில் அந்த 2வது வீட்டையும் குரு பார்க்கிறார். அப்போ பாக்கியஸ்தானத்தில் இருந்த ராகு வெளியில் தள்ளி போயிடுறார். அப்போ டோட்டலாக பார்க்க போனாக்கா, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், உங்களுக்கு எது தேவையாக இருந்தாலும், ஒரு படிப்பு, ஒரு கல்வி சம்பந்தப்பட்டது, படிப்புக்காக வெளிநாட்டு போகணும், போகலாமா, படிக்கலாமா, எங்களுக்கு அங்கே படித்தா பணம் கட்டினா எங்களுக்கு சீட்டு கிடைச்சிருவான், நீட் எக்ஸாமாக எடுத்துக்கிடலாம், இல்லை வந்து வேலை வாய்ப்புக்காக வெளிநாட்டு போகிறதா இருக்கலாம், இப்படி தொழில்துறையாக இருக்கலாம், திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், வயோதிக திருமணங்கள், பழகக்கூடியவர்கள், காதலர்கள், அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், ஆரோக்கியம், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், இப்படி நீங்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருந்தாலும், உங்களுடைய கற்பனைகள் எல்லாம் கனவுகள் நினைவேறக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமைகிறது கன்னிராசி நேயர்களே. அப்போ கனவுகள் நினைவேறும் என்று சொல்லுகின்ற பொழுது கிரக அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக அமைந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பாக்கியஸ்தானத்திலிருந்து ராகு வெளியில் போயிட்டாலே போருங்க, 2வது வீட்டுக்கு வரக்கூடிய எது பணவரவை வேண்டுமானால் தடுப்பார்னு சொல்லலாம். ஆனால் அந்த வீட்டை குரு பார்க்கின்ற காரணத்தினாலே குருவுக்கும் கேதுவுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு ஒரு கோடீஸ்வர யோகத்தை அது ஏற்படுத்துகிறது. அப்போ மார்ச் மாதத்திலிருந்து கன்னிராசி அன்பர்கள் கோடீஸ்வர யோகம் என்று கூட நம்ம அடுத்து சொல்ல முடியும்.
சரிங்க சாமி, கன்னிராசிக்கு இவ்வளவு சிறப்பா சொல்றீங்களே, இது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய குடான கூடி கன்னிராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். இது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, நிச்சயமா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து பார்க்கும்பொழுதுதான், அதுக்கான கணக்கீடுகளை போடுகின்ற பொழுதுதான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை உங்களுக்கு சொல்ல முடியும். அதுக்கான பரிகாரங்கள் என்ன, பிராயச்சித்தங்கள் என்ன, அதுக்கு என்ன மாதிரியான ஹோமங்களா, தீபமா, கோவிலா, இதெல்லாம் பார்க்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு வெற்றி பெற முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு பதிவின் தொடக்கத்தை சொன்னதை போல எல்லா வகையிலும் துலாம் ராசிக்கு ஒரு அற்புதமான வருடமாக, அமோகமான வருடமாக, ஆனந்தத்தை தரக்கூடிய, மகிழ்ச்சியை தரக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் எதையெல்லாம் நீங்க செய்து காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே. அப்படி என்ன ஒரு சிறப்பு இருக்கின்றது அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே, இந்த 2022 கடந்த 3 வருஷமா 19, 20, 21 இந்த 3 ஆண்டுகளும் உங்களுக்கு அவ்வளவு ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா அந்த ராகுகேதுடைய தொந்தரவுகள், அதே போல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியுடைய தொந்தரவுகள், இதனால அந்த சனி குருவுடைய பிடியில மாட்டின்ற உங்களுடைய பல விதமான சிக்கல்கள், நேம் ஸ்பாயில் ஆகிறது, வீண்படி அவமானங்கள், தலைகுனிவு, இப்படி மன குழப்பங்கள், மன பிரச்சனைகள், சைவனை தோஷங்கள், மந்திர மாந்திரிக பிரச்சனைகள், எதிரிகளுடைய தொந்தரவு, ஆரோக்கிய குறைவுகள், துரோகங்கள், நண்பர்களே துரோகங்களாக மாறுவது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து வந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு ஒரு 90% ஒரு சிறப்பான வருஷமாக, ஒரு அற்புதமான வருஷமாக அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே. துலாம் ராசி அன்பர்களே, நான் பதிவின் தொடக்கத்தை சொன்னது போல முக்கியமான டிரான்சிட் நடந்திருக்கு. எல்லா செல்வங்களையும் வாரி வழங்குகின்ற இடத்தில் துலாம் ராசிக்கு 5வது வீட்டிலே அந்த குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் ஆல்மோஸ்ட் நவம்பர் மாதம் 8 வரையிலும் அந்த குரு பகவான் அங்கத்தான் இருக்கார். அப்ப லாஸ்ட் 1 மாசம் மட்டும்தான் இல்ல அவர். அப்ப துலாம் ராசிக்கு எதெல்லாம் தேவை, படிப்பா, படிப்பு கொடுப்பார், அதாவது வெளிநாட்டு படிப்பா, இல்லை வெளிநாட்டுகள் இடம் கிடைக்கணுமா காலேஜில், அந்த மாதிரியான விஷயங்களை அதை செய்து கொடுப்பார். வெளிநாட்டு பயணங்கள், வேலைக்காக வெளிநாடு போகிறது, அல்லது பிஆர் அப்ளை பண்ணுறது, பிஆர் கிடைக்கிறது, அங்கே லைசன்ஸ், வெளிநாட்டு தான் லைசன்ஸ் வேணும், இல்லை அங்கே எனக்கு விசா கிடைக்கணும், பர்மனண்ட் இது கிடைக்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய இடத்திலே கிரக அமைப்புகள் அமைந்திருக்கின்றன. ஆனால் நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வருஷம் முழுவதும் அங்கத்தான சாமி இருக்கார். அதனால அர்த்தாஷ்டம சனியுடைய கஷ்டம் எங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயமாக ஒரு 20% அந்த அர்த்தாஷ்டம சனியுடைய தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலுமே கூட உங்களுக்கு எது ஒரு சப்போர்ட்டா இருக்கும் கிடையாது. இந்த வருஷத்தை பொறுத்தவரையில 5-9 அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான், குரு உங்க ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே நிச்சயமா அந்த அர்த்தாஷ்டம சனியுடைய தாக்கங்கள் வெகுவாக குறையும். அதோடு மட்டுமல்ல, இன்னொரு பெரிய டிரான்சிட் இந்த வருஷத்தில் நடக்க இருக்குது. ஜனவரி பிப்ரவரி 2 மாதங்கள் தான், மார்ச் மாசத்திலிருந்து விருச்சகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் துலாம் ராசிக்கு வருகிறார். அதே போல மேஷ ராசிக்கு, உங்க ராசிக்கு 7வது வீடான மேஷ ராசிக்கு ராகு பகவான் வருகிறார். அப்ப உடனே துலாம் ராசி என்பதெல்லாம், சாமி கேட்டா எனக்கு ராசிக்கு கேது வருகிறாரா, ராசிக்கு 7வது வீட்டுக்கு ராகு வருகிறாரா, அப்ப எங்களுக்கு இன்னும் திரும்பவும் பிரச்சனைகள் ஆரம்பிக்காம, வம்பு வழக்குகள் கூடுமா, வீண்படி அவமானங்கள் கூடுமா, ஏ ராகு பகவான் உள்ள வந்தாருன்னு பார்த்தாருன்னு சொன்னாக்க எங்களை ஏதாவது பெரிய கடன் சுமையில மாட்டி விட்டுருவாரா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை கொண்டு சிக்கல்ல மாட்டி விட்டுருவாரா அப்படின்னு கேட்டாக்கா, இதற்கெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் சுப பலன்களை சொல்ல முடியும் துலாம் ராசி அன்பர்களே. ஆனாலுமே கூட இந்த ராகு கேது பெயர்ச்சி அடைந்தாலும், கேது பகவான் உங்க ராசிக்கு வந்தாலும், ராகு பகவான் மேஷத்துக்கு சமசப்தமாக 7வது வீட்டுக்கு போனாலுமே கூட, அந்த ராகு உங்க ராசிக்கு 5வது வீடாக இருக்கக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய குருவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்றார். அங்க போய் குருவை டச் பண்றார். அங்க இருக்கக்கூடிய குரு பகவான் கேதுவை டச் பண்றார்.
அப்போ ராகு குருவை தொட்டு குரு கேதுவை தொழுகின்ற பொழுது குரு கேது தொடர்பு குரு ராகு தொடர்பு ஏற்படுகிறது. இந்த தொடர்புகள் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை தான் கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்கள். குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக அமைய போது. நீங்க எல்லாம் நினைக்க சாதிக்கணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஜெயித்து காட்டக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே. அரசியலை பொறுத்தவரை வெற்றி வாய்ப்புகள் அதிகமானதாக கொஞ்சம் நீங்க சாணக்கியத்தனமா செயல்படுவீர்களே ஆனால் உங்களால வெற்றி பெற முடியும். ஆனா அதுக்கான பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. பொதுவாக நாம பார்த்துன்னு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுதும் வாழக்கூடிய குடான கூடி துலாம் ராசி அன்பர்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன நடக்கும், எப்படி இருக்கும், நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கான ரெமெடி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வந்து பார்க்கும்போது தான் அதுக்கான பரிகாரங்களை தெரிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயம் உங்களால் வெற்றி பெற முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 எப்பப்பா எங்களுக்கு நல்லது நடக்கும், எப்பப்பா எங்களுக்கு நல்ல நேரம் பிறக்கும் என்று காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வருஷமா இந்த 2022 அமைகிறது. நல்ல அதிர்ஷ்டமான வருஷமா உங்களுக்கு அமைய போகுது. ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்தவரை அவங்களுடைய துன்பங்கள் என்ன, உங்களுடைய கஷ்டங்கள் என்ன, உங்களுடைய நிலைமை என்ன, உங்களுடைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், உங்களுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறது நிச்சயமா என்னால உணர முடியும். என்னோட பதிவில் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வருவீங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து அவங்களுக்கு அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு வரேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக விருச்சிக ராசி நேயர்களே தொடர்ந்து ஒரு 8 ஆண்டுகளாகவே உங்களுக்கு பிரச்சனை இருந்துருவது. எப்ப 7.5 சனி ஆரம்பிச்சதோ அதுலேருந்தே ப்ராப்ளம். இப்போ கூட ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் காரணமாக இருக்கிறார், தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார், வம்பு வழக்குகளை கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்தது சனி பகவான் 4 இடத்துக்கு போனோடனே அது அர்த்தாஷ்டம சனியாக மாறிடும், அது ஒரு 2.5 வருஷம் உங்களுக்கு ஓடும். அப்போ விருச்சிக ராசிக்கு நல்ல நேரமே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. இந்த 2022 உங்களுக்கு ஒரு கை கொடுக்கக்கூடிய ஆண்டாக சப்போர்ட் பண்ணக்கூடிய வருஷமாக மாறப்போகுது. விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரியெல்லாம் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா முதல்ல உங்க ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் வெளியில் போனாலே நீங்க ஃப்ரீ தான். வேற எந்த நன்மையும் வேற எந்த கிரகமும் உங்களுக்கு நன்மையே செய்ய வேண்டாம், வேற எந்த கிரகமும் உங்களுக்கு சப்போர்ட் கூட பண்ண வேண்டாம். நீங்களே உழுந்து எழுந்து உங்க திறமையை கொண்டு நீங்க முன்னுக்கு வந்துடுவீங்க. உங்கள்ட்ட அந்த திறமை இருக்கு, உழைப்பு இருக்கு, கஷ்டப்படக்கூடிய அந்த தன்னம்பிக்கை இருக்கு, தைரியம் இருக்கு. அதனாலதான் நீங்க இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் தாண்டி கடந்து வந்திருக்கிறீங்க. அப்ப அதை எல்லாத்தையும் மீறி அங்க ஒரு தடை அப்படின்னு சொல்லக்கூடிய கேது பகவான் அங்கே அமர்ந்திருக்கிறார். அந்த கேது பகவான் எப்ப போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மார்ச் மாசம் ஸ்டார்டிங்ல 2 தேதி வெளியில போயிடுறார். அப்ப விருச்சிக ராசி என்பர்களே ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் இந்த 2 மாதங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் இப்படி அப்படி இப்படியுமா ஓடி போயிடும். மீதம் இருக்கக்கூடிய 10 மாதங்கள் ஏறக்குறைய இந்த வருடம் முழுவதுமே விருச்சிக ராசி அன்பர்களே கேது வெளியில போயிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் ராகு பகவான் உங்க ராசிக்கு 6-8 மறைந்து அப்ப அசுப கிரகங்கள் 6 இடத்துல போய் மறைகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுத்து விடும். இன்னும் கூட உங்க ஜாதகத்துல அசுப கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்குமேயானால் அது இன்னும் பல யோகத்தை ஏற்படுத்திவிடும். ராஜயோகத்தையோ அல்லது திடீர் அதிர்ஷ்டத்தையோ அல்லது ஒரு குபேர யோகத்தையோ கூட ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சண்டாள யோகம் குரு கேதுவும் சேர்ந்தது, குரு ராகு சேர்க்கிறது, அப்போ அந்த மாதிரி பல யோகங்களை ஏற்படுத்த கூட வாய்ப்புகள் உண்டு. மார்ச் மாசத்திலிருந்து விருச்சிக ராசிக்கு படிப்படியான முன்னேற்றங்கள், படிப்படியான சிரமங்கள் எல்லாம் குறைந்து வரும். உங்களுடைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், மார்க்கெட்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய நேம் ஸ்பாயில் ஆகிறது. நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், கம்பெனியாகட்டும், ஃபேக்டரியாக இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆகட்டும், உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள், பில் பேமெண்ட்ஸ், பில் பெண்டிங் இருக்கிறது,
கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனை, உங்க பணத்தை கொடுத்துட்டு நீங்க எங்க கொடுத்துருப்பீங்க அவன் இல்லைன்றப்பான், ஏமாத்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விருச்சக ராசிக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய வகையிலே ஒரு நல்லது நடக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைகிறது விருச்சக ராசி நேயர்களே. அதோடு மட்டுமல்ல உங்க ராசிக்கு கேந்திரஸ்தானத்தில் நாலாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்க ராசிக்கு எட்டாவது வீட்டையும் ஆறாவது வீட்டையும் அதோடு மட்டும் அல்லாது எட்டாவது வீட்டையும் தொழில் ஸ்தானத்தையும் பன்னெண்டாவது வீட்டையும் பார்க்கிறார். அப்ப குரு இந்த வருஷம் முழுவதுமே குரு பகவான் உங்க தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார், உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கிறார். கேது பகவான் துலாத்திற்கு பன்னெண்டுக்கு போனாலுமே கூட அங்கே ஏதாவது பாதகத்தை செய்வாரா, அப்படியே அவர் பாதகத்தை செய்தாலும் அந்த பாதகம் விருச்சிக ராசிக்கு ஏற்படாமல் தடுக்க அந்த குரு பகவான் பன்னெண்டாவது பாவத்தை பார்த்துறார். தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறாருன்னு சொல்லும் பொழுதே விருச்சிக ராசி நண்பர்களே, நீங்களாம் சந்தோஷமா நிம்மதியா இருங்க. அது தொழில் பிரச்சனையா இருக்கலாம், எதிரிகள் பிரச்சனையா இருக்கலாம், மனசு பயமா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், நேம் ஸ்பாயிலிங் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், பேர் புகழ் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், அரசியலா இருக்கலாம், சினிமா துறையா இருக்கலாம், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸ், டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், கடன் சுமைகள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமா இந்த வருஷம் அமைய போகுது. அப்ப இந்த கிரக அமைப்புகள்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றீங்களே சாமி, இந்த சப்போர்ட் எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா விருச்சிக ராசி அன்பர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். ஸ்பெசிஃபிக்கா இது உங்களுக்கான பலனாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்க பார்க்கும்போது தான் இன்னும் கூட உங்களுக்கு துல்லியமான பலன்களையும், அல்லது இந்த யோகங்கள் இந்த அதிர்ஷ்டங்கள்லாம் உங்களுக்கு நடக்குமா, நடக்கிறதுக்கு என்ன மாதிரியான அதுக்கான பரிகாரங்கள் என்ன, பிராயச்சித்தங்கள் என்ன என்பதை தெரிந்து செய்யும் போது நீங்களும் வெற்றி பெறுவீர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, தனுசு ராசி அன்பர்களே, பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டு 2022 வருடம் ஒரு அற்புதமான வருஷமா உங்களுக்கு அமையும். பதிவின் தொடக்கத்தை சொன்னதை போல தனுசு ராசிக்கு இந்த வருடம் 2022 ஆங்கில புத்தாண்டு அமோகமான வருஷமா மாறுது. ஏன் மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தனுசு ராசியை பொறுத்தவரையில என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு, தனுசு ராசி அன்பர்கள் தொடர்ந்து பலவிதமான கஷ்டங்களையும் வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, இடம் சம்பந்தப்பட்டது, பணங்காசுகள் சம்பந்தப்பட்டது, பணம் கொடுக்கல் வாங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வட்டி கட்டக்கூடியது, சில பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பது, சில பேர் உங்களை வந்து மிரட்டுறது, மற்றவங்க உங்களை அதிகாரம் பண்றது, இப்படி எல்லாம் நீங்க வந்து கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாம இருக்கிறது, உங்களுக்கே தெரியும் நம்ம செய்த தப்பு, ஆனாலும் வேற வழியில் நம்ம தப்பிச்சுதான் ஆகணும், அந்த மாதிரிலாம் சில கட்டாயங்களில் இருப்பது, காலத்தின் கட்டாயத்தில் இருப்பது, கால சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்வது, இப்படி ஒரு ஒரு தனுசு ராசி என்பவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருந்து வருவது உண்மை. ஸ்பெசிபிக்கா தனுசு ராசிக்கு ஏன் இந்த மாதிரியான வம்பு வழக்குகள், அல்லது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அல்லது தொழில் போட்டிகள், தொழில் பிரச்சனைகள், வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏன் ஏற்படுது அப்படின்னு கேட்டாக்கா, ரொம்ப ஈஸியா நம்ம சொல்லலாம், 7.5 சனியில கடைசி பாகத்துல நீங்க இருந்து வருகிறீர்கள் தனுசு ராசி என்பவர்களே. அதுவும் உங்க ராசிக்கு இரண்டாவது வீடாக இருக்கக்கூடிய தனம் என்று சொல்லக்கூடிய பண வரவு குறிக்கக்கூடிய இடத்தில் அந்த சனி பகவான் மந்த காரகன் அமர்ந்திருக்கிறார். அப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்றீங்க, ஒரு தொழில் எடுத்து பண்றீங்க, அதுல உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசு, நியாயமா வர வேண்டிய பில் பேமெண்ட் பெண்டிங் தான் வரும். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஆர்டர் எடுத்து பண்றீங்கனாக்கா, அந்த 10 லட்ச ரூபாய்ல ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுத்துருவாங்க, இல்ல 6 லட்ச ரூபாய் கொடுத்துருவாங்க, 4 லட்ச ரூபாய் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கொடுப்பாங்க, அது வரத்துக்குள்ள உங்களுக்கு கடன் சுமைகள் ஏறிவிடும், அப்ப ப்ராஃபிட்ங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. அந்த தாமதத்துக்கு காரணம் இரண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான். அப்ப இந்த வருஷம் முழுவதுமே சனி பகவான் அங்கத்தான சாமி இருப்பாரு. அப்ப எங்களுக்கு திரும்பவும் இந்த 2022 இப்படித்தான் இருக்குமான கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே, ஒரு நல்லது நடக்க போகுது. நான் சொன்ன பதிவின் தொடக்கத்தில் சொன்ன போல நாலு விதமான கிரகங்கள் இந்த வருஷத்துல 2 பெயர்ச்சிகள் நடக்குது. இந்த 2 பெயர்ச்சியில முக்கியமான பெயர்ச்சிகள் ராகு கேது பெயர்ச்சி. ஜனவரி பிப்ரவரி இந்த 2 வருஷம்தான் தனுசு ராசி அன்பர்களே. மார்ச் மாதம் 2ஆம் தேதி எல்லாம் உள்ள அந்த ராகு பகவான் உங்க ராசிக்கு பஞ்சமஸ்தானமாக விளங்கக்கூடிய மேஷத்திற்கு வந்து விடுகிறார்.
மேஷத்துக்கு வரக்கூடிய அந்த ராகு உங்க ராசிக்கு மூன்றாவது வீட்டில் இருக்கக்கூடிய உங்க ராசிநாதன் குருவை தொடுகிறார். அதே போல ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் உங்க ராசிக்கு லாபஸ்தானமாக விளங்கக்கூடிய துலாம் ராசிக்கு சென்று உங்க ராசிக்கு மூன்றாவது வீட்டில் இருக்கக்கூடிய ராசிநாதன் குருவை தொடுகிறார். அப்போ ஒரு பக்கம் குரு பகவான் கேதுவையும் ராகு பகவான் குருவையும் டச் பண்றாங்க, சேர்க்கை ஏற்படுகிறது, திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது. அப்ப அந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் தொடர்பு ஏற்படுகின்ற காலத்திலே பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு இருப்பாரியானால் அவர் பலவிதமான வாய்ப்புகளை வாரி வழங்குவார். பெரிய பெரிய தொடர்புகள் ஏற்படுது, அரசியலா ஒரு பெரிய போஸ்டிங், ஒரு மினிஸ்டர் ஒரு சைரன் வச்ச கார்ல போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஒரு பத்து உங்களோட எப்பயும் ஒரு பத்து பேர் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார். நீங்க ஒரு முதலாளியா இருந்தா கூட ஒரு பத்து செக்ரட்டரி கூட வர மாதிரி ஏற்படுத்துவார், சூழ்நிலை ஏற்படுத்துவார். ஒரு பெருமை, ஒரு அந்த கௌரவம், இது இல்லாத்தும் ஆட்டோமேட்டிக்கா பதவி பட்டம் அந்தஸ்து இது எல்லாமே அந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் கொடுப்பார். அதே போல ராகு குருவை போய் டச் பண்ணும்போது உங்க ராசிநாதனை தொடுகின்ற பொழுது நிச்சயமா பணவரவுகள் அதிகரிக்கும். இரண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய அந்த தொந்தரவுகள் குறையும், ஏழரை சனியுடைய பிரச்சனைகள் குறையும். உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க அவங்கள்ட்ட இருந்து நீங்க காசு கொடுக்கறத விட்டுட்டு போயிட்டு அவங்கள்ட்ட இருந்து நீங்க ஏதாவது காசு வாங்கிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும், கொடுத்த பணம் திரும்பும். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அரசியலை பொறுத்தவரையில், சினிமா துறையை பொறுத்தவரையில் அபரிமிதமான வளர்ச்சிகள் இருக்கும். ஆனா இந்த அரசியல், சினிமா மற்றும் தொழில் ஸ்தானங்கள், கம்பெனி, ஃபேக்டரி, பெரிய பெரிய பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே போல அந்த லேண்ட் பிசினஸ், அந்த பில்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ், இந்த லேண்ட் எல்லாம் நல்ல ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும், லேண்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும், பில்டர்ஸ் உடைய பிசினஸ் நல்லபடியா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமா அதுக்கு அந்த தொழில் அந்த எதிரிகளை எல்லாம் அடக்கி ஆளுகின்ற வகையிலே அதுக்குரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. ஒரு சண்டை ஹோமம் பண்றது, அது உங்க ஜாதகத்தை பார்க்கணும், அதுக்கான பரிகாரங்கள் என்ன, சண்டை ஹோமமா, ருத்ர ஹோமமா, பிரத்திங்கர வழிபாடா, பைரவர் வழிபாடா, சிவபெருமான் வழிபாடா, அது உங்க ஜாதகத்தை பார்க்கணும். பொதுவா நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். இன்னும் கூட உங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான துல்லியமான பலன்கள் வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து பார்க்கும்போது தான், நீங்க வின் பண்றதுக்கு எது தடையா இருக்கு, எந்த கிரகம் தடையா இருக்கு, அதை தடையை எப்படி விளக்குவது, அதுக்கு என்ன பரிகாரங்கள் என்பதை தெரிந்து செய்வீர்களே. ஆனால் இந்த 2022 ஆண்டு உங்களுடைய ஆண்டாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு மகர ராசிக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய வருடமாக அமைகிறது. மகர ராசியை பொறுத்தவரையில் ஏதேனும் ஒரு மாற்றங்கள் வந்தே வாழ்க்கையில் நடந்தே தர வேண்டும். ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கணும் சார், ஏதாவது ஒரு மேஜிக் நடந்தாதான் என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறும், இல்லைனா நான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவேனா அப்படிங்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கு. எனக்கு இது தெரியவே இல்லை, நான் எப்படி ஏமாந்தேன், நான் எங்கே போய் சிக்கலில் மாட்டினேன், நான் எங்கே தப்பு பண்ணேன், எனக்கு எதுவுமே தெரியல சார், நான் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டேன். அது குடும்பமாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கலாம், உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துலையாக இருக்கலாம், அரசாங்க வேலையாக இருக்கலாம், தனியார் வேலையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், பதவிகளில் இருக்கக்கூடியவங்க, போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், குறிப்பாக சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போ எங்கே மிஸ்டேக் நடந்ததே தெரியல சார், ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் நடந்திருக்கு, நான் இப்படி ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டேன், என்னுடைய பணமெல்லாம் போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிடுது சார், நான் இத்தனை கோடி ரூபாய் போட்டிருக்கேன், ஒரு 300 கோடி போய் மாட்டிக்கிட்டு இருக்கேன் சார், நான் 1 ரூபாய் 2 ரூபாய் பிரச்சனை, என்னோட பிரச்சனை தீர்க்க முடியுமானே எனக்கு தெரியல. இதில் மாதிரி பல விதமான இதேனும் ஒரு நன்மை நடக்குமா, ஒரு பெரிய மேஜிக் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த
2022 ஆண்டு அமைகிறது. வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய ஒரு வருஷமா இந்த வருஷம் அங்கே அமைகிறது. அப்படி என்ன சார் மகர ராசிக்கு பிறகு வெற்றி கிடைச்சாலும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க. பதிவில் தொடக்கத்திலே சொன்ன நாலு கிரகங்கள் தான் ரொம்ப முக்கியம். இது நாள் வரையில் மகர ராசிக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வந்ததுன்னா, ஜென்ம சனி ஒரு பக்கம், ஜென்ம குரு ஒரு பக்கம், இந்த ரெண்டு கிரகமும் ஒரே இடத்துல இருந்து உங்களை ஆட்டி படைச்சது. அதோடு மட்டுமல்லாது, உங்க ராசியில் இருந்து வந்த சனி பகவானுக்கு ஐந்தாவது வீடாகிய ரிஷபத்தில் இருந்த ராகு கூடு திரிகோண தொடர்பில் இருந்தார். சனிக்கு வேற குணாதிசயங்கள், ராகுக்கு வேற குணாதிசயங்கள், ரெண்டும் சனியும் ராகுவும் பகை கிரகங்கள். அப்ப சனி பகவான் உங்க ராசிக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் ராகு பகவான் அதை அப்படியே ஆப்போசிட்டா பண்ணி விட்டுருவார். நிறைய மகர ராசி நண்பர்கள் நல்லது நினைச்சு ஒரு விஷயத்த தொடங்கி இருப்பீங்க, புள்ளியார் பிடிக்க குரங்கா மாறின கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல மகர ராசி நண்பர்கள் இது நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருப்பீங்க, ஒரு இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, ஆனா அது உங்களுக்கு அகைன்ஸ்டா மாறி போயிருக்கும். ஸோ இது எல்லாம் இந்த கிரக அமைப்புகள், கிரக சூழ்நிலைகள் தான் காரணம். சரி, இப்ப மட்டும் 2022 எப்படி சுவாமி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கவலை வேண்டாம். மகர ராசி நண்பர்களே, ஐந்தாவது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி, ஜனவரி பிப்ரவரி ரெண்டே மாசம்தான், குடுகுடுன்னு ஓடி போயிடும். ஸோ மார்ச் மாசத்துல இருந்து அடுத்து வரக்கூடிய 10 மாதங்கள் ரொம்ப அற்புதமான மாதமாக, வருடமாக உங்களுக்கு மகர ராசிக்கு அமையும். அப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராகு மேஷமாகிய கேந்திரஸ்தானத்துக்கு 4ஆவது வீட்டுக்கு வந்து விடுகிறார். அதோடு மட்டுமில்லைங்க, மகர ராசியை பொறுத்தவரையிலே அந்த உங்க ராசிக்கு 7ஆவது வீட்டிற்கு கடகத்தை தனித்து பார்க்கக்கூடிய அந்த சனி பகவான் அந்த 7ஆம் பாவத்திற்கு 9ஆவது பாவத்தை இந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போ 7க்கு 6ஆவது வீட்டையும் 9ஆவது வீட்டையும் குரு பார்க்கிறார். அப்போ 9ஆவது பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, நியாயமா மகர ராசிக்கு என்னெல்லாம் பாக்கியங்கள் கிடைக்க வேண்டியது இருக்கோ அந்த பாக்கியங்கள்லாம் கைமேல் பலன் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கிடைக்கணும், இல்லை ஒரு உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கணும், உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், இல்லை ஒரு உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகணும், திருமணங்கள் நடக்கணும், உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கணும், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், தாய் தகப்பனுங்கிற அந்த பதவிகள் கிடைக்கணும், பெற்றோருங்கிற தகப்பன் அப்படிங்கிற அந்த போஸ்டிங் கிடைக்கணும், அல்லது வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்லது நடக்கணும், வேலை செய்கிற இடத்துல இடமாற்றங்கள் தேவைப்படுது, அல்லது வேலை செய்கிற இடத்துல கூடிய தொந்தரவுகள் குறையணும், இப்படி உங்களுக்கான பாக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற வகையிலே பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்றது. அப்போ இந்த ராகு கேதுவுடைய பிடியில் இருந்து ஃபர்ஸ்ட் இந்த மகர ராசி அன்பர்கள் வெளியில் வந்துடுறாங்க. அது வந்துட்டாலே போதுமானது. மகர ராசி அன்பர்களே, பணங்காசை பற்றி எந்த விதமான குறையும் உங்களுக்கு இருக்காது. பண பற்றாக்குறைகள் நீங்கும். காரணம், ராசிக்கு 2ஆவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான். அந்த குரு பகவான் பலவிதமான நன்மைகளை இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு செய்கிறார். அது அரசியலாக இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், தொழில்துறையாக இருக்கட்டும், கம்பெனியாக இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸாக இருக்கட்டும், வெளிநாட்டு வேலை, உள்நாட்டு வேலை, அரசாங்க வேலை, எதுவாக இருந்தாலும் எல்லா விதமான பிரச்சனைகள், போட்டிகள், எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள், வைப்பு தோஷங்கள், மனக்கவலை, ஆரோக்கிய குறைவு, மனசில் இருக்கக்கூடிய பயம், எதுவாக இருந்தாலும் இவை எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய வகையில் இந்த 2022 அமைகிறது. அப்போ எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்றீங்க சாமி, இது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக மகர ராசி என்பர்களே, நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். இது உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து பார்க்கும்போது இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசியை பொறுத்தவரையிலே பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல ஜென்ம குரு உங்க ராசிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவான், என்ன சாமி ஜென்ம குருவா இருக்கே எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரையில் 7.5 சனியில அகப்பட்டு சனி பகவானுடைய பிடியிலும், அதே சமயத்தில் குரு பகவான் ஜென்ம குருவாக அமைந்து கும்பராசியை பொறுத்தவரையில் ராசிக்கு கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு, ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து வரக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லா வகையிலும் சிறப்பான வருடமாக அமைய இருக்கின்றது.
என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த கும்பராசிக்கு நடக்கும். கும்பராசியை பொறுத்தவரையில் ஃபர்ஸ்ட் இரண்டு மாதங்கள் கொஞ்சம் ஜனவரி பிப்ரவரி இரண்டு மாதங்கள் கொஞ்சம் சிரமமானதாகவே இருக்கும். அதை தொடர்ந்து அடுத்து அடுத்து வர இருக்கின்ற நடக்க இருக்கின்ற மாதங்களை ஒப்பிட்டு பார்க்கையிலே இது நாள் வரையில் கும்பராசிக்கு நாலாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் மூணாவது வீட்டிற்கும் கும்பராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது வீட்டில் இருந்து வரக்கூடிய கேது பகவான் ஒன்பதாவது வீட்டிற்கும் செல்கிறார்கள். கும்பராசி அன்பர்களே, உங்க தொழிலில் பலவிதமான தடைகள் இருந்திருக்கும். கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையில் செய் தொழில், நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், அல்ல எனி பிஸ்னஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது ஒரு கம்பெனியா இருக்கலாம், ஃபேக்டரியா இருக்கலாம், ஆபீஸா இருக்கலாம், அல்லது இண்டிவிஜுவல் பிஸ்னஸாக இருக்கலாம், எனி பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸாக இருக்கலாம், ஆடிட்டராக இருக்கலாம், எனி பிஸ்னஸ் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழிலில் உங்களுக்கு ஏகப்பட்ட தடைகள் இருந்திருக்கும். நல்லா முயற்சி செய்வீங்க, கிட்ட போவீங்க, ஆனால் உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது, அதில் வந்து பிரேக்கப் ஏற்பட்டிருக்கும். எதனால் இந்த தடைகள் வந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே அந்த தடைக்கு காரணம் தொழில் ஸ்தானத்தில் இருந்து வந்த கேது பகவான். அந்த தொழில் ஸ்தானத்திலிருந்து கேது பகவான் தள்ளி ஒன்பதாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்துக்கு சென்று விட்டால் நிச்சயமா இந்த வருஷம் சிறப்பானதாகவே அமையும். அப்ப முதல் இரண்டு மாதங்களை தவிர்த்து மீதம் வரக்கூடிய அந்த பத்து மாதங்கள், இந்த வருஷம் முழுவதுமே கும்பராசிக்கு தடைகள் விலகக்கூடிய மாதமாக விலகுகிறது. கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு என்ன தடை இருக்கோ அந்த தடை விலகுது. தடை விலகியது என்று சொன்னால் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்பதுதான் உண்மை. உங்களுக்கான ஒரு அற்புதமான சக்சஸ்ஃபுல் ஆண்டாக இந்த வருடம் 2022 அமைகிறது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்க ராசிக்கு மூணாவது வீட்டுக்கு வரக்கூடிய ராகு பகவான் உங்க ராசியில் இருக்கக்கூடிய குருவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். அப்போ அந்த குரு ராகு தொடர்பு இருக்கே, உங்கள் ராசி இருக்கக்கூடிய குருவை அவர் டச் பண்ணி தூண்டி விடுவார். ஏதாவது இந்த ராசிக்கு நல்லது பண்ண, ஏதாவது இந்த ராசிக்கு ஒரு நல்லது பண்ண, ஒரு 10 ரூபா கொடு, ஒரு 100 ரூபா கொடு, ஒரு 1000 ரூபா கொடு. குரு ஒரு 100 ரூபா கொடுக்குறேன்னா உடனே அந்த ராகு மல்டிபிள் இல்லையா, பிரம்மாண்டம் இல்லையா, அதை வந்து 1000 ரூபாயா கொடுக்க சொல்லி இம்சை பண்ணுவார். அப்போ அபரிமிதமான ஒரு வளர்ச்சி நிச்சயமாக கும்பராசிக்கு இந்த வருடம் அமைகின்றது. அதே போல திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியம், ஏன்னா இந்த கும்ப ராசிக்கு ராசிக்கு ஏழாவது வீட்டையும் ராசிக்கு அஞ்சாவது வீட்டையும் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டையும் குரு பார்க்கிறார். பாக்கியஸ்தானத்தில் போய் குரு உட்காந்துட்டா, கேது பகவான் உட்காந்துட்டார்னா அப்ப எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எல்லாம் தடைபடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பராசி அன்பர்களே கவலை வேண்டாம். அந்த ஒன்பதாவது வீட்டையும் குரு பார்க்கறதுனால குரு கேது தொடர்பு ஏற்படுகிறது. அது ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தும். அப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்றீங்க, ஒரு பெரிய தொழில் பண்றீங்க, ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் பண்றீங்க, அல்லது மறைமுகமா ஒரு தொழில் பண்றீங்க, மறைமுகமான ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்க, இதுல நீங்க சக்சஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு உரிய இந்த ராகு கேதுக்கு உரிய பரிகாரங்களை செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்க அந்த மறைமுக பிஸ்னஸ்ல நீங்க வெற்றி பெறலாம். ஒரு டேக்ஸ் சம்பந்தப்பட்டதோ அல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்டதோ டிரான்சாக்ஷன் சம்பந்தப்பட்டது இதிலெல்லாம் நீங்கள் வெற்றி, ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ல நீங்க ஜெயிக்கணும், அரசாங்கத்தை எதிர்க்க ஒரு கேஸ் நீங்க ஜெயிக்கணும், அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் இருக்கு, அதை செய்வீர்களே ஆனால் நீங்கள் வெற்றி பெற முடியும். ஒரு பெரிய சண்டி ஹோமோ, சத்த சண்டி ஹோமோ, அதிருத்திரம், அந்த மாதிரி உங்களுக்கான வழிபாடுகள் என்ன வருது, அதுக்கான உங்க ஜாதக பிரகாரம் ஆஸ்பர் யுவர் பர்த் சார்ட் என்ன பரிகாரங்கள் வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதை செய்வீர்களே ஆனால் உங்களால் வெற்றி பெற முடியும். கும்பராசி அன்பர்களே, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த உறவுகள் ஒன்று சேருது. அதே போல முதல் திருமணம், இரண்டாவது திருமணங்கள், தடைப்பட்ட விஷயங்கள் கைகூடுகின்ற வகையில் அமைகிறது. கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் குறையும், குடும்ப பிரச்சனைகள் குறையும், அரசியல்வாதிகள் அரசியலில் வெற்றி ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் உங்கள் மனசில் என்ன கற்பனைகள், என்ன எதிர்பார்ப்புகள், எதை சாதிக்கணும்னு இருக்கோ அந்த விஷயத்தெல்லாம் உரிய பரிகாரங்கள் மூலியமாக சாதிக்க முடியும். ஆலயங்கள் கட்டுவது, கைங்கரியம் செய்வது, இவையெல்லாம் கூட உங்களால் செய்ய முடியும் கும்பராசி அன்பர்களே. அப்போ இவ்வளவு நல்லது நடக்கும்னு சொல்றீங்களே சாமி, இது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கும்பராசி அன்பர்களே நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கான ஜென்ரல் ப்ரிடிக்ஷன்ஸ் ஆகும்.
ஸோ ஸ்பெசிஃபிக்காக இது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வந்து பார்க்கும்போது தான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு நியூ இயர் 2022 உங்களுக்கு ஒரு அற்புதமான வருஷமாக அமைகிறது. சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாகவும் மீனராசி அன்பர்கள் எதெல்லாம் செய்யணும் செய்து முடிக்கணும்னு சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருடம் அமைகிறது. மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையில் கடந்த வருடங்கள் 2-3 வருடங்களாகவே அவங்க செய்துள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட தோல்விகளை சந்தித்து வருகிறார்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். ஏதோ ஒரு 20% மீனராசி அன்பர்கள் தான் பரவாயில்ல, குட், வெல்லன் குட் அப்படிங்கிற பொசிஷனில் ஒரு 20% மீனராசி அன்பர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் ஜாதகம் பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ மீதம் உள்ள 80% மீனராசி அன்பர்கள் பலவிதமான துன்பங்களில் அகப்பட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக பொருள் இழப்பு, தண்டு எல்லா பணங்காசையும் இழந்து முதலீடு போட்டு பிஸ்னஸ் நடக்காமல் அதில் லாக் ஆகிட்டு அப்புறம் அதை மீட்கிறதுக்கு ஒரு என்ற கடன் வாங்குறது, அந்த கடனுக்கு ஒரு வட்டி, வட்டிக்கு ஒரு கடன், இப்படின்னு எல்லாவற்றையும் இழந்து நிற்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா, ஏதாவது ஒரு மேஜிக் நடக்குமா, ஏதாவது ஒரு மேஜிக் நடந்தாதான் சாமி என்னால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம், இந்த வருடம் 2022 ஒரு அற்புதமான வருஷமாக அமைகிறது. ராசிக்கு 12 இருக்கக்கூடிய குரு பகவான், அதே போல ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். மீனராசிக்கு எதெல்லாம் என்னெல்லாம் பிரச்சனை வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3வது பார்வையாக மீனத்தை பார்க்கிறார். இந்த பக்கம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மீனத்தை பார்க்கிறார். அதே போல 9வது வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவானும் திரிகோணத்தொடர்புள்ள மீனத்தை பார்க்கிறார். அப்போ ராகு பார்த்து, கேது பார்த்து, சனியும் பார்த்து, 3 குரூர கிரகங்கள் மீனராசியை பார்த்த காரணத்தினாலே பலவிதமான இன்னல்கள், அங்கே வளர்ச்சி நோய்களாகட்டும் கடனாகட்டும் எந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். நோய்னா நோய் வளர்ந்துருக்கும், கடன்னா கடன் வளர்ந்துருக்கும், பிரச்சனைனா பிரச்சனை வளர்ந்துருக்கும், உறவு முறைகள்னா உறவு முறைகள் வளர்ந்துருக்கும். அப்போ இவையெல்லாம் எப்போ தீரும், இந்த வருஷத்தில் நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மீனராசி என்பர்களே எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரிதா, உங்களுக்கு எது பிரச்சனையாக இருக்கோ, வேலையாக இருந்தால் வேலை பிரச்சனைகள், வேலையா, தொழிலா, குடும்பமா, கணவன் மனைவி ஒற்றுமையா, உறவு முறைகளா, உடன் பிறந்தவர்களா, பெற்றோர்களா, உங்களுடைய ஆரோக்கியமா, கடன் சுமைகளா, அதாவது பேர் புகழா, அல்லது பதவியா, பட்டமா, அந்தஸ்தா, கல்வியா, பயணமா, உங்களுக்கு எது பிரச்சனையாக இருக்குதோ அந்த பிரச்சனைகள் விலகும் மீனராசி அன்பர்களே. மீனராசி அன்பர்களே, நான் சொன்ன இந்த வருஷத்துல 2 டிரான்சிட்ஸ் இருக்கு. முதல்ல வரக்கூடிய பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி, அது மார்ச் 2 நடைபெறுகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வருடம் மார்ச் 2 இது 4 வரையில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டுக்கு வருகிறார். அதே போல் பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது 8வது வீட்டில் போய் மறைகிறார். அப்போ இந்த ராகுவும் கேதுவும் 2-8 அமர்ந்து, அப்போ தனஸ்தானம் ஆச்சு சாமி, 2வது வீட்டில் போய் ராகு வந்து உட்காந்துட்டாருன்னா பணங்காசு வராதா, அப்போ என் பணத்தை பறிச்சுப்பாரா, என் பணத்தை கொண்டு போய் நான் எங்கேயாவது மாட்டிப்பனா, இப்படின்ற சந்தேகங்கள் உங்களுக்கு தேவையில்லை மீனராசி அன்பர்களே. 2வது வீட்டுக்கு வரக்கூடிய ராகு உங்கள் வீட்டில் 12வது வீட்டில் இருக்கக்கூடிய குருவுக்கு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறார். அப்போ குரு ராகு தொடர்பு அது ஒரு யோகத்தை, சண்டாள யோகத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அப்போது ராகுவால் உங்களுக்கு வளர்ச்சி, ராகுவால் உங்களுக்கு அபரிமிதமான பண வரவு இருக்கும், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் நல்ல பண வரவு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருஷமா இந்த வருஷம் அமைகிறது. உங்களை தேடி பதவி, பட்டங்கள், அந்தஸ்துகள், பொறுப்புகள் இவையெல்லாம் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்களே. அதே போலதான் சினிமா துறையை பொறுத்தவரையில் அபரிமிதமான வளர்ச்சிகள் இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், நீங்கள் போட்ட முதலீடுகளில் சிக்கலில் இருக்கும்னாக்கா அதில் இருந்தால் நீங்கள் மீட்டி எடுக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு, அதை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். அப்போ அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதே போல்
ஒரு உயர் நிலையில் இருக்கக்கூடியவர்கள், நல்ல ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க, அது கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஒரு முதலாளியாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், ஒரு பெரிய லெவலில் இருக்கலாம், அல்லது ஒரு அரசியலாக இருக்கலாம், அதுக்கும் மேலே உயர் அதிகாரத்தில் இருக்கலாம், நல்ல அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள். அப்போ அரசாங்கம் உங்களுக்கான தொந்தரவுகள், நீங்கள் செய்யக்கூடிய மறைமுகமான அந்த பிரச்சனைகள், மறைமுகமான தொழில்கள், அல்லது மறைமுகமாக உங்களுக்கு வரக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன்ஸ், இதில் தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைச்சாக்கா, நீங்கள் அதுக்குரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் அங்கே செய்யலாம். ஒரு சண்டிகோமம்ன்றது, ஒரு அதிச்சண்டி, சதச்சண்டி, சகசர சண்டி, அந்த மாதிரிலாம் உங்கள் ஜாதகத்துக்கு என்ன பரிகாரம் வருதுன்னு பார்க்கணும். பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த நன்மை எனக்கு நடக்குமா, நான் ஜெயிப்பனா, இது எனக்கு நான் வின் பண்ணுறதுக்கு நான் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து பார்க்கும்போது தான் துல்லியமான பலன்களை உங்களுக்கு சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லாம் வல்லம் அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும், வாராகி ஆசிரமம் அமைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ரொம்ப சின்சியராக அதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். உங்களால் அந்த கோவில் கட்டி கொடுக்க முடியும் அப்படின்னாக்கா, நிச்சயமாக நம்ம வாராகி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ட்ரஸ்ட்டுக்காக நீங்கள் செய்து தரலாம். அப்படி வேண்டுமெனில் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ஆலய கும்பாபிஷேகங்கள், உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், அதே போல் ஆலய பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய சத்ரு சம்ஹாரத்தில் ஹோமத்திலேருந்து, சுதர்சன ஹோமத்திலேருந்து, ஆயுஷ் ஹோமத்திலேருந்து, அதிருத்திர ஹோமத்திலேருந்து, எல்லா விதமான ஹோமங்கள், பரிகார ஹோமங்கள், பரிகார பிராயச்சித்தங்கள், திருமண வைபவங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள், எல்லாமே மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். தேவையெனில் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.